ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்மார்ட் தமிழ். அண்மை காலமாக இந்திய எல்லையில் சீன இராணுவம் அடிக்கடி அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக சீன இராணுவத்தினரால் இதுவரை சீண்டப்படாமல் இருந்து வந்த கிழக்கு லடாக், சிக்கிம், அருணாச்சல பிரதேசத்தின் எல்லை பகுதிகளில் சீன இராணுவம் கிராமங்களை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதோடு உள்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் உத்தரகாண்ட் மாநிலத்தை ஒட்டிய சர்வதேச எல்லையில் சீன இராணுவம் கிராமங்களை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த கட்டமைப்புகள் மிக வேகமாக கட்டப்பட்டு வருவதும் ஒரு மாத கால இடைவெளியில் சுமார் 100 கட்டமைப்புகள் எழுப்பப்பட்டிருப்பதும் செயற்கைக்கோள் புகைப்படம் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் உத்தர்காசியில் உள்ள புலம் சும்தா பகுதியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் 2022 ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் இத்தகைய கட்டமைப்புகள் உருவாக்கியுள்ளன. பரகோத்திக்கு அருகில் கிழக்கு நோக்கிய மற்றொரு பகுதியில் சீன இராணுவத்தின் அத்துமீறல் நடந்த சம்பவங்கள் முந்தைய ஆண்டுகளில் ஏற்கனவே பதிவாகியுள்ளன. சீன இராணுவம் நீண்ட காலமாகவே இந்திய எல்லையோரத்தில் புதிய கிராமங்களை அமைத்து மக்களை குடியேற்றி வருகிறது. விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் உட்பட பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட இந்த கிராமங்களில் பெரும்பாலானவை தற்போது காலியாக உள்ளன. பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இந்த கிராமங்கள் உருவாக்கப்படுவதாக சீனா கூறி வந்தாலும் அவை பெரும்பாலும் சீன இராணுவத்தினரின் வசதிக்காகவே உள்நோக்கம் கொண்டு கட்டப்படுகின்றன. இவ்வாறு உருவாக்கப்படும் கிராமங்களில் இருந்து இந்தியாவின் படைகளை நேரடியாக கண்காணிக்க முடியும் என கூறப்படுகிறது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.